நான் போய் பில்ல கட்ட வரேன், நீங்க இங்கே இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அஞ்சலி, எதுக்கு மாமா என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு போகுது? என்கிட்ட அது அப்படி என்ன பேச போகுது? ஒருவேளை உன்கிட்ட அவர் காதல சொல்ல போறாரோ என்னவோ. அப்படியே சொல்ற? உன்னோட இந்த சின்ன காயத்துக்கு உன் மாமா எப்படி பதறினாருன்னு பார்த்தல? இதுல இருந்தே தெரியலையா அவருக்கு மேல எவ்வளவு லவ்னு? சும்மா இரு அஞ்சலி, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சரி, நீ ஊசி போடுறப்போ அதான் சாக்குன்னு நீ முத்து மாமாவ நல்லா கட்டி பிடிச்சிட்டு போல இருக்கு. சரி சரி, நீ சிரிச்சது போதும். நீ இப்ப பதட்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? பதட்டப்படுற மாதிரி விஷயமா? என்ன விஷயம் அது? உன் கையில மீனாட்சி, உன் மாமாவே வந்துட்டாரு, அவரே அந்த விஷயத்த சொல்லுவார். மீனாட்சி, உன் கைய காமி. இந்த கையில அந்த கைய காட்டு. ஐயோ, கையில பச்சை குத்தி இருந்தத மறந்துட்டேனே. மாமா பாத்துருச்சோம். கைய காட்டுங்க. என்னது இது? எதுக்கு ஏன் பேர முத்து மாமான்னு பச்சை குத்தி வச்சிருக்க? அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா, அதான். என்ன மீனாட்சி, நீ முட்டாள்தனமா இல்லையா உனக்கு? என் மேல பாசம் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கலாம், அதுக்கு நீ என் பேரை பச்சை குத்திக்க சொன்னா உன்ன? இது அக்கா அக்கா பாத்துச்சுன்னா என்ன பண்றது? இது சாதாரண பச்சை தான், ஈஸியா அழிச்சிடலாம். அப்படின்னா முதல்ல பாலி, இப்பயே அழி நான் சொல்றேன். இல்ல, நான் அழிச்சுக்கிறேன் அப்புறம். என்னாச்சு மா? இன்னைக்கு தார்னிக்கு கபடி ஃபைனல் மேட்ச்மா, நானும் ஜிலேபியும் போகணும்னு வேற இருந்தோம், மறந்தே போச்சு. சரி, இங்க பாரு, நாங்க போய் மேட்ச பாத்துட்டு நைட்டு தாரணியை நாங்களே கூட்டு வந்துடுறோம். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. மாமா, தாரணி கண்டிப்பா ஜெயிச்சிருவா. அவளுக்காக நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். அவகிட்ட சொல்லிடு. கண்டிப்பா நான் சொல்றேமா. தாரணிக்கு நானும் வாழ்த்து சொன்னேன் சொல்லிடு. சொல்லிடுறேமா. நீ சொல்லலைனாலும் நீ சொன்னதா நான் சொல்லிடுறேன். அஞ்சலி, முத்து மாமா பச்சை குத்தி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படும்னு பார்த்தா அழுக்க சொல்லி திட்டிட்டு போது. அதுக்கு அவர் சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டியா? வீட்டுல அவங்க அக்கா பார்த்தா திட்டுவாங்களாம். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது வீட்டுல உங்க சித்திக்கு இப்போதைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் யாருக்கும் தெரியாம ரகசியமா உங்க காதல காப்பாத்த பாக்குறாரு. அப்படி சொல்ல வரியா? ஆமா. சரி, நம்ம போலாம்.